வணக்கம், வெல்கம் டு ஹெரிபாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பண ஓலையில கொல்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓலை கொல்கட்டை அப்படின்னு கூட இதை சொல்லுவோங்க நாங்கள். ஸோ இந்த ஓலை கொல்கட்டை செய்கிறதுக்கு பண ஓலை கண்டிப்பாக முக்கியமான ஒரு பொருளுங்க. ஸோ கண்டிப்பாக பண ஓலையில் தான் இந்த கொல்கட்டை செய்யணும். ஸோ கார்த்திகை தீபம் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இப்போது பண ஓலை கிடைக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம் இப்படி குருத்து ஓலை கிடைக்கிறது. நீங்கள் தேடி கண்டிப்பாக குருத்து ஓலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் கொல்கட்டையோட வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பண ஓலையை இந்த மாதிரி ஒன்றா பிரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குக்கரோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அளவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஓலையை கட் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கருக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் எப்போவுமே நார்மலாக கட் பண்ணுறது அப்படின்னும்போது நான் அளவெடுக்காமல் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஓலை கொல்கட்டையை வந்து கெட்டுறதுக்கு யூஸ் பண்ணணும் கயர் மாதிரி. ஸோ அதுக்காக இதை வந்து நான் கிழித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மொதல் ஓலையை வந்து க்ளீன் பண்ணி மொதல் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஓலையை கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓலையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணுவோம். ஓலை கொல்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு சிறுபருப்பு, தேங்காய் இதை வந்து வறுத்தெடுத்துக்கணும். ஸோ சிறுபருப்போட அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவுக்கு நான் 400 வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ கூட போட்டுக்கலாம். நிறைய சிறுபருப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். நான் 2 முறையாக பிரித்து சிறுபருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 200 கிராம், நெக்ஸ்ட்டு 200 கிராம்னு மொத்தமாக போட்டு வறுத்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வறுக்கும்போது நம்மளால் கரெக்டான டைமுக்குள்ளே வறுத்து எடுத்துட முடியும். நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் வந்து வறுத்தெடுக்காமையும் சேர்த்துக்கலாம். வறுத்தெடுத்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட 2 நாள் வந்து கொல்கட்டை நல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி தேங்காயை வறுத்தெடுத்துக்க போகிறோம். வெறும் வாணாலேயே எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாசம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் சிறுபருப்பை சேர்த்துட்டு நான் வந்து சிகப்பரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கடையில் விற்கிது இல்லையா அரிசி மாவுன்னு, அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக பதம் பார்த்து ரெடி பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி மாவு வந்து இப்படி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க, நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். அரிசி மாவு நம்ம வீட்டில் எந்த அரிசி மாவு இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம். கடையில் நீங்கள் வாங்குகிற எந்த அரிசி மாவுனாலும் சேர்த்துக்கலாம். சீனி வந்து 1/2 கிலோ மாவுக்கு 400 சீனி வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பதம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சீனி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா இலகி வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கும். கையில் வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ சீனி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் இப்படி ஒட்டுது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஓலையை பிரித்து அது உள்ள நம்ம இந்த மாவை வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வைக்கிறேன் இல்லையா, இது மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கனமாக வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி கம்மியாகவே மாவு வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணியிருக்கிற எல்லா ஓலையிலையுமே இந்த மாதிரி மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸோ நான் மாவு வந்து எல்லாமே வச்சிட்டேன். அந்த மூடி மாதிரி நம்ம அந்த பண ஓலையை அப்படியே அதுக்கு மூடியாக போட்டு நம்ம கிழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பண ஓலையை,
அந்த ஓலையில் ஒரு கட்டு மாதிரி கட்டிக்கோங்க. நான் வந்து ரெண்டு கட்டாக கட்டிக்கிறேன், நீங்கள் வந்து சென்ட்ராக கூட ஒரு கட்டு கட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண ஓலையில் நம்ம ரெடி பண்ணி செய்கிறதால இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பண ஓலை கிடைக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எல்லா கொழுக்கட்டையுமே இதே மாதிரி நான் கட்டி எடுத்துக்கிறேன். குக்கரில் தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா பனை ஓலை, அது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி கீழே போட்டுக்க போகிறேன். பாருங்கள், அந்த ஓலையிலேருந்து எல்லா வேஸ்டேஜையும் நான் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் கொழுக்கட்டையே வைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பனை ஓலையிலேயே இருக்கிறதால தான் இந்த கொழுக்கட்டைக்கு அவ்வளோ வாசம்ங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அந்த ஓலை. நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அது என்ன கலரில் மாறுதுன்னு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே வச்சு நம்ம குக்கரை மூடிடலாம். மூணு விசில் விடுங்க போதும். இதுவே நீங்கள் பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கொழுக்கட்டையை எடுத்து பார்த்துக்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நம்ம வைக்கும்போது ஓலையோட கலர் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் இருக்கிற மெயின் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாசம் தாங்க. இந்த வாசம் வந்து அப்படி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொழுக்கட்டையை இப்போ நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குங்க, அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் சிகப்பரிசியில் செஞ்சதால் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பச்சரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா நார்மல் பச்சரிசியில், ஸோ ரொம்பவே வந்து பிரைட்டாக ஒயிட்டாக இருக்குங்க. இது நான் சிகப்பரிசின்றதால இந்த கலரில் இருக்குது. ஸோ சிறுபருப்புலாம் பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.